நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபினான்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிசிப்ளின். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இதில் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஸ்டடீஸ் நார்மலி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டிங், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், இதில் எல்லாத்தோடையுமே ரிலேட்டடாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ப்ராட் கேட்டகரிஸாக எக்கனாமிக்ஸை பிரிக்குது. ஒன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர் லைக் பேங்கிங் சிஸ்டம், மணி கேபிட்டல், ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ், மானிட்டரி, கிரெடிட், ஃபிசிக்கல் பாலிசிஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி டீல் பண்ணுது. சின்ஸ் அ மேக்ரோ எக்கனாமிக் பிசினஸ் என்வரான்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராட் எக்கனாமிக் என்வரான்மெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கலி தே ஷுட் என்னத்தெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஹவு மானிட்டரி பாலிசி அஃபெக்ட் தி காஸ்ட் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ், ஃபிசிக்கல் பாலிசி அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்கானமி எப்படி எஃபெக்ட் பண்ணுது, வேரியஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அண்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எப்படி, அது பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது, ஃபினான்ஷியல் அவுட்லெட்ஸ் என்ன இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் கான்சியன்ஸ் ஆஃப் வேரியஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் எக்கனாமிக் பாலிசி டிசிஷன்ஸ் ஃபார் தியர் டிசிஷன் என்வரான்மெண்ட் அண்ட் ஸோ ஆன், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன் கேஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டிசிஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் இட் இஸ் கன்சர்ன் வெதர் ஆப்டிக்கல் ஆப்ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை கான்செப்ட் ஏரியஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை அண்ட் ரிலேஷன் டிமாண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், இஷ்யூஸ் ரிலேட்டட் டு மிக்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் லைக் ஆப்டிமல் சேல்ஸ், லெவல் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், மெஷர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், ரேஷனல் அண்ட் டிப்ரிசியேட்டிங் அசெட்ஸ். In brief, knowledge of economics, financial management understand both financial environment and decision theories, understanding contemporary and financial management. அடுத்து finance and accounting. So relationship between finance and accounting பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் அ டூ டைமென்ஷன்ஸ். ஸோ க்ளோஸ் ரிலேட்டட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன்புட் இன் த ஃபினான்ஷியல் டிசிஷன். தே ஆர் கீ டிஃபரன்ஸ் இன் வியூ பாயிண்ட் போத் ஆஃப் தம் அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன் ஆஃப் நெசரி தட் ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் இஸ் அ சப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ். Accounting generate information related to operating transaction. The end of the accounting financial transaction such as balance sheet, income statement, profit and loss account and financial sources and fund statement. The information contained of these statement reports of financial managers asserting the performance of future direction. So, if they base the future, how will it be? So, if they meeting the certain legal obligations as payment of tax, So, the accounting finance are closely related, but the key difference is viewpoint between the finance and account. First difference relates to the treatment of the funds, but the second related to decision making. இது ரெண்டு தான் அதில் மெயினாக டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபினான்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் டிசிப்ளின், இதை தவிர வேறு எதோட ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் டிசிப்ளின்ஸ் அதர்ஸ் மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், குவான்டிட்டி மதர்ஸ் எல்லாத்தோடையும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜர் வந்து இம்பார்ட் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி பிளான்ஸ் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஏரியா பிளான்ஸ், அது அவுட்லெட்ஸ் என்ன இருக்குது, ப்ராஜெக்ட்டோட கேஷ் இன்ஃப்ளோ என்னென்னு இருக்குன்றத வந்து ப்ராஜெக்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி பார்ப்பார். அதே மாதிரி சேஞ்ச் இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது நெசசரி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்ஸ் மேனேஜரை வேல்யூட் பண்ணும்போது ஃபினான்ஸ் நாலேஜ் தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் டூல் அனலிஸ்ட் டெவலப் குவான்டிட்டிவ் மெத்தட்ஸ் லைக் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அனலிசிங் காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்க்காக குவான்டிட்டிவ் டேட்டாஸும் நமக்கு தேவைப்படுது. ஸோ தீஸ் ஆர் தி டிசர்வ் டிசிப்ளின்ஸ் ஆஃப் விச் இஸ் ரிலேட்டட் டு தி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். சரியா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்டோட ரிலேட்டட் டே டு டே ரோல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் சால்விங் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் பிசினஸ் ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் டைரக்ட்லி இன்வால்வ் அரவுண்ட் தி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். சாரி, லாஸ்ட்ல வீடியோவில் நம்ம நேச்சர் அண்ட் ஸ்கோப் பார்த்துருவோம். ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன, வேல்யூவேஷன் ஆஃப் கான்செப்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் தேர் மேஜர் கான்செப்ட் ஆஃப் வேல்யூ கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடேஷன் வேல்யூ வைசஸ் கோயிங் கன்சர்ன் வேல்யூ. லிக்விடேஷன் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா மணி வந்து இமீடியட் ரிசல்ட்ஸ் ஆஃப் அசட்ஸ். ஒரு சொத்தை இமீடியட்டாக விற்கிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு அசட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை தான் நம்ம லிக்விடேஷன் வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ சோல் ப்ரொப்ரேட்டர் ஃப்ரம் இட்ஸ் ஆர்கனைசேஷன். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசட் ஆஃப் குரூப் ஆஃப் அசட்ஸ் சோல்டு ஃபார் ப்ரொப்ரேட்லி ஃப்ரம் இட்ஸ் ஆப்ரேட்டிங் ஆர்கனைசேஷன். ஸோ வேல்யூ ஆஃப் மார்க்கெட்டிங் கான்ட்ராக்ட் இஸ் கோயிங் கன்சர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஃபார்ம் இஸ் கேன் செல் கண்டினியூலி பிஸ்னஸ் ஆப்ரேஷன். த டூ வேல்யூஸ் ஆர் ரேர்லி ஈக்குவல். சம்டைம்ஸ் கம்பெனிஸ் ஆக்சுவலி ஒர்த் மோர் தென் தி டெட் தம் அலை.
ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட டெட் அலைவாக இருக்கிறதோட அது அதிகம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து புக் வேல்யூ வைசஸ் மார்க்கெட் வேல்யூ. புக் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அசட்ஸில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அசட் நீங்கள் வாங்குறீங்க, காமனாக ஒரு அசட் வந்து 100,000 ரூபாய்க்கு ஒரு பில்டிங் வாங்குறீங்க, ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா தட் இஸ் புக் வேல்யூ. பட் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசட் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். பிகாஸ் இப்போ ஒரு 1990 ஒரு இடம் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த இடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 கண்டிப்பாக இட் வில் பி மச் மோர் ஹையர் தென். பட் புக் வேல்யூ ஆஃப் த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாக், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காமன் ஸ்டாக் ஆஃப் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் புக் வேல்யூ இஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், பட் வந்து மார்க்கெட் வேல்யூ இஸ் டேட் ஆன் தி மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தி அசட். சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ வைஸ் தி இன்ட்ரிக்ஸ் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த செக்யூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபார் ஃபேக்டிவ் லிங்க் டு தி செக்யூரிட்டி இஸ் அ லாஸ்ட் ரிப்போர்ட்டட் ப்ரைஸ் ஆஃப் த செக்யூரிட்டி விச் இஸ் சோல்டு. கடைசியாக அந்த ஒரு பக்கத்தில் இருக்க லேண்டோ இல்லை அந்த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் மார்க்கெட்டில் வந்து என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அப்படின்றது தான் மார்க்கெட் வேல்யூ. அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அதர் ஹேண்ட் இஸ் தி வாட் இஸ் த ப்ரைஸ் ஷுட் பி த இஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரைஸ்ட் ஆன் தி ஃபேக்ட்ஸ் அசட்ஸ் ஏர்னிங்ஸ் ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்ட் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். இது இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தி ஃபிகர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணோம், தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ. இன்சால்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூவை எக்கனாமிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.